விரைவு செய்திகள். அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கான பணிப்பதிவேட்டை சரிபார்க்க வரும் 7ஆம் தேதி சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வி ஆணையர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் தொடக்க, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களது பணிப்பதிவேடுகளில் ஈட்டிய விடுப்பு, மருத்துவ சான்றின் பேரில் ஈட்டா விடுப்பு மற்றும் இதர பதிவுகள் 4ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்டுள்ளதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முக்கியமான 1100 இடங்களை காவல்துறையினர் கண்காணிக்கும் வகையில் இ பீட் எனப்படும் காவலருக்கான செயலி தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மாநகர காவல் ஆணையாளர் நஜ்மல் ஹோடா கலந்து கொண்டு காவலர்களுக்கான செயலியை தொடங்கி வைத்தார். இச்செயலியில் காவல் நிலைய வரவேற்பாளர், பணி மீளாய்வு செயலி, மின்னணு காவல் ரோந்து செயலி, நெடுஞ்சாலை ரோந்து செயலி மற்றும் மேம்படுத்தப்பட்ட காவலன் செயலி ஆகியவற்றின் பயன்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் கால அவகாசம் ஜனவரி 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஆதார் எண் நீட்டிப்புக்கு கால அவகாசம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணியை நிறைவு செய்யவும் என அவர் தெரிவித்தார். இதற்காக 2811 சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருவதாகவும், ஆங்கில புத்தாண்டையொட்டி இந்த முகாம்கள் இன்று இயங்காது என்றும் அவர் தெரிவித்தார். இதுவரை 1,62,00,000 பேர் ஆதார் எண்ணை இணைத்துள்ளதாக அவர் கூறினார். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது டெல்லியில் திடீரென நில அதிர்வு ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். நள்ளிரவு 1:19 இந்த நில அதிர்வு ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 3.8 பதிவான நிலநடுக்கம் ஹரியானாவின் ஜஹ்ஜர் நகரில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. நிலநடுக்கம் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் உணரப்பட்டதாக தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது திடீரென நில அதிர்வு உணரப்பட்ட சம்பவம் தில்லியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக விற்பனை செய்வதற்காக நாமக்கல் மாவட்டம் மோகனூரைச் சேர்ந்த தில்லைக்குமார் என்பவர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த பட்டாசுகள் எதிர்பாராத விதமாக வெடித்துச் சிதறியதில் தில்லைக்குமார் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டவர்களின் வீடுகள் முற்றிலும் இடிந்து தரைமட்டமானது. இந்த விபத்தில் தில்லைக்குமார் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பட்டாசு விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்துள்ளதாகவும், மேலும் தலா 2,00,000 ரூபாய் நிவாரண உதவி அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது.